வணக்கம் நம்ம முன்னாடி ஒரு பதிவில் எப்படி எஜமான் படத்தில் ராஜா சார் ஒரே ராகத்தின் அடிப்படையில் ரெண்டு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் சிந்து பைரவிங்கிற ராகத்தின் அடிப்படையில் ஒரு சந்தோஷமான பாடலை எப்படி கொடுத்துருந்தார் ஒரு சோகமான பாடலை எப்படி கொடுத்துருந்தார் அப்படிங்கிறது அந்த பதிவில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டு பெண்களின் மனநிலை ரொம்ப வித்தியாசமான மனநிலை அதை ராஜா சார் எப்படி ஒரே ராகத்தின் அடிப்படையில் தர்மவதி அப்படிங்கிற ராகத்தின் அடிப்படையில் இந்த ரெண்டு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம் முதல் பாடல் காயத்ரி படத்தில் வந்த வாழ்வே மாயமா வெறும் கதையா கடும் புயலா வெறும் கனவா நிஜமா இன்னொரு பாடல் ரோசாப்பு ரிப்படத்தில் வந்த எங்கும் கீதம் ஏன் கேட்கிறது இந்த ரெண்டு பாட்டிலையுமே ஒரு ஒற்றுமை என்னன்னா இரண்டும் பெண்களோட மனநிலையை பிரதிபலிக்கும் பாடல்கள் ரெண்டு பாட்டிலையுமே அந்த பெண் புதுசாக திருமணமாகி வந்த பெண் ஆனால் அவளுடைய கணவனுடைய வீட்டில் அவளுக்கு பெருத்த ஏமாற்றம் முதல் பாடல்ல அவள் வந்த வீட்டில் இருங்க சுச்சுவேஷன் வேற ஸோ அவளுக்கு வந்து ஒரு பயம் கலந்த திகில்ல பாடுறான் இந்த பாட்டை இரண்டாவது பாட்டில் கணவன் வீட்டில் வந்த பெண்ணுக்கு கணவன் அவளோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்போ வாழ்க்கையில வேற ஒருத்தன் குறுக்கிடுறான் அப்போ அவளுக்கு ஏற்படும் குழப்பம் கிறக்கம் இது ரெண்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ற இந்த டூ டிஃப்ரெண்ட் ஒரு மைண்ட் செட்டை எப்படி ஒரு ராகத்தின் அடிப்படையில ராஜா சார் ஹேண்டில் பார்க்க வெல்கம் ஒரு நாள் போதுமா தமிழ் திரையை சார்ந்த நினைவுகள் அனுபவங்கள் அபிப்பிராயங்கள் பேசுற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா நீங்க தமிழ் திரையை செய்யற சீக்கிரம் தான் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க நீங்க இதை பேஸ்புக்ல பார்த்து கொண்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த பேஜை லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ராஜா சார் எப்படி தர்மவதி அப்படிங்கிற ஒரு ராகத்தில் இரண்டு வித்தியாசமான மனநிலையை பெண்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் பாடல்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல் பாடல் காயத்ரி படத்தில் வந்த வாழ்வே மாயமா வெறும் கதையா கடும் புயலா வெறும் கனவா நிஜமா நடந்தவை எல்லாம் வேஷங்களா நடப்பவை எல்லாம் மோசங்களா வாழ்வே மாயமா கதையா கடும் கனவா நிஜமா கேட்கும்போதே ஒரு பயத்தை கொடுக்குதில்ல பி எஸ் சசிரேகா அவர்கள் குரல்ல பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வரிகளில் வந்த பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்த படம் இது சுஜாதா ரைட்டர் சுஜாதா அவருடைய கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் ஸ்ரீதேவி ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் வந்து அவரை மணந்து கொண்டு வருவார் ரஜினிகாந்துக்கு ஒரு ஃபுல்லி நெகட்டிவ் கேரக்டர் தான் இந்த படத்தில் இவங்க ரொம்ப ஆசையாக கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் வந்து பார்த்தா அந்த வீட்டில் ஏதோ நடக்கும் ரஜினிகாந்த் வந்து கணவன் மனைவி உறவை வீடியோ படம் எடுத்து வெளியில் விற்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதை இது இப்போது இந்த மாதிரி கதைகள்லாம் நமக்கு சகஜமாகவே போச்சு ஃபோனில் வச்சுக்கிட்டு என்னென்னமோலாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த படம் அந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான கதையாகத்தான் இருந்தது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்தது அந்த படத்தோட ஹீரோயின் மாத்திரம் இல்லை பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே பேரதிர்ச்சியாக இருந்த ஒரு கதை இது இந்த ஒரு ஃபீலிங் அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற அவளுடைய பயம் குழப்பம் இல்லை எப்படா தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிற அவளுடைய ஒரு டென்ஷன் எல்லாமே இந்த பாடல் மூலமாக கடத்தியிருப்பாங்க அவ்வளோ அழகான ஒரு இசை வரிகளும் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டில் ராஜா சார் ஹேண்டில் பண்ண ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் சைலன்ஸ் அதாவது ஒரு பெண் ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கா அவளை சுற்றி எல்லாருமே குடும்ப அவிகளாக இருக்காங்க அப்போ அவள் எப்படி இருப்பா ஷீ இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஓவர் ஷோல்டர் அப்படி பயந்து 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 பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு யாராக வராங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த பாட்டு நமக்கு கொடுக்கும் அதுக்கு வந்து சைலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வா மாயமா ஒரு செகண்ட் ஒரு ஒரு அரை செகண்ட் வந்து ஒன்றுமே இருக்காது நிசப்தம் சப்தம் வெறும் கனவா கடும் புயலா வெறும் கனவா நிஜமா சோ ஒரு லைனுக்கு அப்புறமும் அந்த சின்ன சைலன்ஸ் அதுதான் நமக்கு அந்த திகிலுக்கு கிரியேட் பண்ணது ஏன்னா யார் வராங்க யார் வராங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும் இந்த பாட்டில் இன்டர்வூட்ஸ்லாம் வந்து ஃப்ளூட் யூஸ் பண்ணிப்பாங்க பேஸ் ஃப்ளூட்டு பேஸ் ஃப்ளூட்டே நமக்கு வந்து ஒரு ஒரு ஈரி ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளூட் தான் அதுவும் இந்த இந்த தர்மவதி ராகத்துல அதை கீழ் நோட்ஸ்ல வாசிக்கும் போது ஒரு பயத்தை தான் இருக்கும் அது சரணத்திலுமே இந்த சைலன்ஸ் நிறைய பண்ணிருப்பாங்க சிரிப்பது போலே முகம் இருக்கும் சிரிப்புக்கு பின்னால் நெருப்பு இருக்கும் இந்த ஒரு சைலன்ஸ் போதும் டக்கு டக்குன்னு ரஜினிகாந்த் முகத்தை க்ளோஸ் அப்பில் காட்டுவாங்க பயமாக இருக்கும் அவர் அப்போலாம் வந்து ரஜினிகாந்த் நிறைய படம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார் பாவம் அவர் ஸ்டீரோ டேப் பண்ணிட்டாங்க முதல் படத்தில் அந்த அபூர் ராகங்களில் அவர் ஒரு அபலை பெண்ணை கைவிடுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணார் இல்லையா அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு அந்த மாதிரி படங்கள் தான் நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை ஏமாத்துற மாதிரி கேரக்டர்ஸ் எக்கச்சக்கமான படத்தில் அவர் பண்ணியிருக்காரு அதில் ஒரு படம் இது நல்ல வேலை அந்த ஸ்டீரோ டேப்லேருந்து அவர் வெளியே வந்துட்டார் செகண்ட் இன்ட்ரூட்டில் அந்த இடத்துல ரஜினிகாந்த் அப்படி ஸ்டைலாக நடந்து ஒரு அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மிரட்டலாம் ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு செம்மையாக இருக்கும் அந்த சீனு அவரை வந்து ஸ்டைல் லைக்கான அவர் ஏன் ஆனதுன்னு இந்த மாதிரி பாட்டெலாம் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் செம்ம அதாவது வில்லன்னாலும் நம்ம ரசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அது இந்த பாட்டு பீட்டே வந்து பேஸ் கிட்டாரில் கொடுத்துருப்பாங்க பாட்டு கடைசி வரைக்கும் இதே பீட்டா வச்சிருப்பாங்க அந்த பீட்டுமே நமக்கு அந்த ஒரு திகிலை கிளப்பக்கூடிய ஒரு பீட்டா அமைஞ்சிருக்கும் அந்த பேக்ரவுண்ட்ல அண்ட் பாட்டுமே வந்து ஐ பிச்லயே இருக்கும் இந்த பாட்டு ரொம்ப கீழே வரவே வராது தெரியாமல் பயத்துள்ள பாடும்போது அப்படியே ஹை டெண்டாக இருக்கும் ஸோ அந்த டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இந்த பாடல் வரிகள் எல்லாமே ஹை பிச்சில் இருக்கும் பாடல் படமாக்கப்பட்ட விதவுமே க்ளோஸ் அப் ஷார்ட்ஸில் தான் ஃபுல்லாகவே இருக்கும் ஸ்ரீதேவியோட முகம் அப்படியே கண்ணீர் ததும்ப ஆனால் ஒரு கோவத்தோட ஒரு டிஃபயன்ஸோட நீங்களாம் மாட்டிப்பீங்கடா இந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டீங்கல்லங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் அதே சமயத்தில் பயமும் இருக்கும் அந்த மற்றவங்க வந்து ரஜினிகாந்த் அதை தவிர ராஜசோச்சனா நடிகர் அசோகன் இவங்க எல்லாம் இருப்பாங்க அந்த மூணு பேரும் ஒரு கேங்கு அப்பா அம்மாவாக வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க எல்லாருமே வந்து ஒரு கேங்கு ஸோ அந்த கேங்கோட முகத்தை க்ளோஸ் அப்பில் காமிச்சிட்டே இருப்பாங்க ஸோ இந்த பெண்ணோடைய மனசில் இருக்கிற அந்த பயத்தை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி நமக்குமே அந்த ஃபீலிங்கை கடத்துவாங்க நம்ம பார்க்க போகிற அடுத்த பாடல் என் உள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் ஏன் கேட்கிறது கோசாப்பூர் ரவிக்காரி படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல வந்த படம் அமரன் அவர்கள் வரிகளில் வாணி ஜெயராம் அம்மா அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்வீட்டாக இந்த பாட்டு பாடியிருப்பாங்க இந்த பாடலுக்கும் ராஜா சார் தர்மவதிங்கிற ராகத்தை தான் அடிப்படையாக எடுத்திருக்காரு முதல்ல இந்த பாட்டுடைய சுச்சுவேஷனை பார்க்கலாம் இந்த படத்தில் தீபா நடிச்சிருப்பாங்க இந்த பாட்டில் அவங்க வந்து திருமணமாகி ஒரு ஊருக்கு வராங்க சரியான பேக்வேர்டு கிராமம் அது சிவகுமார் அவர் வந்து அந்த ஊரில் இருக்கிறவர் ஒரு ரொம்ப ஒரு சாதாரண ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம் அதுக்கு இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வராங்க தீபா பட்டணத்துலலாம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் உள்ள பொண்ணு கொஞ்சம் ஸ்டைலான பொண்ணு இந்த ஊர் அறத பயங்கரமான ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊரில் யாருமே ரவிக்கையாக போட மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பின்தங்கின ஒரு கிராமம் இந்த பொண்ணு ஸ்டைலாக ஊர்லேருந்து ரோஸ் கலரில் ரவிக்க போட்டிருப்பாங்க அதனால தான் இந்த படத்துக்கு ரோஸ் அப்புறம் ரவிக்கை காரியம் பேர் ஏன்னா அந்த ஊர்லேயே வேறு யாருமே ப்ளவுஸ் கூட போட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேக்வேர்டு கிராமம் ஸோ ஆப்வியஸ்லி இந்த பொண்ணு இங்கே வந்தவுடனே அவளுக்கு ஒன்றும் பிடிக்கல அவளுக்கு எதுவும் பிடிக்கல வீடு பிடிக்கல புருஷன் பிடிக்கல எதுவும் பிடிக்கல அவன் நினைச்சதுக்கும் இந்த அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்போது அந்த ஊருக்கு வர ஒரு பட்டினத்து இளைஞன் பைக்கில் வரான் அவனை பார்த்து இவளுக்கு ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கனெக்ஷன் ஏற்படுது அவனோட எங்கேயோ போகிறான் புருஷன் இல்லை அவன் எங்கேயோ போயிருக்கான் அந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பையனும் இவளை பார்க்க வரான் இவள் பைக்கில் ஏறி போகிறான் இதான் சுச்சுவேஷன் இங்கே அந்த பாட்டு இப்போது இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு இருக்கிறது அது மோகம் விரகதாபம் எல்லாம் அவளுக்கு ஹைட்டண்ட்டாக இருக்குது ஆனாலும் உள்ளுக்குள்ளே இது தப்புன்னு அவளுக்கு தெரியும் பட் ஒரு என்ன சொல்கிறது அந்த தைக்கத்தையும் மீறி அவளுக்கு வந்து மோகம் தலைக்கேறிட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது பார்க்குறான்னா நமக்கு ஐயோ ஐயோன்னு ஒரு பதைப்பதைப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு இசை அந்த மாதிரி கொடுத்துருக்காரு ராஜா சார் இதில் ஏன்னா அவள் வழி மாறி போகிறா தடம் புரள போகிறான்னு நமக்கு தெரியுது ஐயோ இப்படி ஆகக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா அந்த பதைப்பதைப்பு நமக்கு இந்த இசை இதில் கொடுத்துருப்பாங்க முதல் பாட்டில் நம்ம பார்த்த மாதிரி இந்த பயம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இதுலேயும் ஒரு அந்த மாதிரி ஒரு மியூசிக் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க காரணம் வந்து அந்த பயத்தை நமக்கு கடத்தணும் பார்க்குறவங்களுக்கு ஐயோ ஆகக்கூடாதுன்னு பட் கோர்ஸ் நம்ம பயந்த மாதிரி தான் நடக்கும்னு வச்சுக்கோங்க பட் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் அழகாக இருக்கும் இந்த பாடல் அந்த நமக்கு அந்த தவிப்பும் அவளுக்கு அந்த கிறக்கமும் இதுதான் அந்த பாட்டோடைய மூடு இந்த கருத்தை வரிகள்லையும் அழகாக கங்கை அமரன் அவர்கள் சொல்லியிருக்காரு என் உள்ளில் எங்கோ இயங்கும் கீதம் ஏன் கேட்கிறது ஏன் வாட்டுது ஆனால் அதுவும் ஒரு ஆனந்தம் ஸோ அவளுக்கு தெரியுது நாம் வந்து தடம் மாறுறோன்னு இருந்தாலும் அதில் இருக்கிற ஆனந்தம் அவளை வந்து மீதி எல்லாத்தையும் மறக்க அடிக்குது இதுதான் கதை இதுதான் சுச்சுவேஷன் அதை வரிகளில் அழகாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த பாட்டை வந்து நிறைய பேர் மதுவந்தி ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீங்கள் இந்த நான் முதல்ல தர்மத்தின்னு சொன்ன உடனேவே சில பேருக்கு வந்து இது மதுவந்தியாச்சே அப்படின்னு தோணிருக்கும் அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் தர்மவதி ராகம் வந்து அது ஒரு மேலக்கர்த்தா ராகம் ஐம்பத்தி ஒன்பதாவது மேலக்கர்த்தா தர்மவதியோட ஆரோகணம் அவரோகணம் சம்பூர்ண ராகம் ஏழு நோட்ஸும் இருக்கு அசண்டிங் அண்ட் டிசண்டிங்ல மதுவந்தி இது வந்து தர்மவத்தியோடைய ஜென்ய ரகம் இதில் அசென்டிங்கில் மாத்திரம் ரிஷபமும் தெய்வத்தமும் கிடையாது ஸோ மதுவந்தியுடைய ஆரோகணம் வில் வி லைக் கெஸ் சகமா பா நீசா அவரோணம் சம்பூர்ணம் சா நியேதா பா மக ரிசா சகமா பா நிசா சா நேதா பாமக ரிசா ஸோ இதை மதுவந்தியை நீங்கள் கர்நாட்டிக்கில் பாடினோன்னா இந்த ரீ இல்லாம அது வரணும் அதே போல தைவத்தம் மிஸ்ஸிங் பனீசா இந்த ஃப்ரேஸும் அடிக்கடி வரும் மதுவந்தியில் இந்த சகமா அண்ட் பனீசா இந்த ரெண்டு ஃப்ரேஸும் யூஸ் பண்ணாதான் அது மதுவந்தி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும் அவரோடம் ரெண்டுமே சேம் தான் தர்மவதி அண்ட் மதுவந்தி ஸோ பாட்டோடைய ஆரம்பமே பககரி சனிசா பககரி சனிசா என்னுள் ஃபுல்லாக டிசெண்டிங் நோட்டு இதில் வந்து இது தர்மவத்தியாகவும் இருக்கலாம் மதுவந்தியாகவும் இருக்கலாம் இஸ் நோ ஃப்ரெண்ட்ஷேஷன் ரைட் ரெண்டும் ஒன்றே தான் அடுத்த லைன் ஏன் கேட்கிறது ரீசனி த பனி பனி ஸோ இதில் வருது பனி பனி அப்படின்னு கொடுத்துருக்காரு ஸோ இதை மாத்திரம் வச்சு நாம் இதை மதுவந்தின்னு சொல்ல முடியாது எஸ் இந்த இடத்துல இந்த பனி பனி வந்திருக்குனாலும் அடுத்த வ வரிகளில்

அந்த இடம்லாம் அப்படியே நமக்கு கொஞ்சம் ஒரு பயத்தை கிழப்பம் ஐயோ என்ன ஆக போகுதோ அப்படின்னு அதுதான் அதோட இன்டென்ஷன் பட் அப்படியே டக்குன்னு சேஞ்ச் ஆகி அப்படின்னு போகிறது அந்த இடத்துல வந்து அவளுடைய மனநிலை அவள் வந்து ஹாப்பியாக இருக்கா ஷீஸ் டிசைடட் ஒரு ஸ்டேஜில் வந்து ஓகே லெட்ஸ் கிவ் இன் நம்மளுடைய ஆசைக்கு நம்ம இடம் கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறா ஸோ அவளுடைய சந்தோஷத்தை அங்கே காட்டுது ஸோ இந்த மாதிரி ஒரு டைகாட்டமஸ் மூடதை இந்த பாட்டில் முழுக்கவே நீங்கள் பார்க்கலாம் அதனாலயே பாட்டில் வந்து நிறைய அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பயங்கரமாக இதில் கொடுத்துருக்காரு லோவருக்கும் திரீன் மேலே போகும் அந்த ஒரு ஹம்மிங் பண்ணியிருப்பாங்க ஐயோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க வாணிஜயராமம்மா பூங்கிடும் பூம்பு ல கிர எப்படி இருந்தால் எப்படி ஒன்று போகிறது அதுதான் அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுனில் வந்து அழகாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க வாணிஜியரம்ம மாமா என்ன பிச்சு எப்படி பாடியிருக்காங்க இந்த பாட்டை ஜஸ்ட் சிம்பிளி ஆசம் இந்த பாட்டை வந்து ஒரு கசல் மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு ராஜா சார் நிறைய தபலா அப்படி ரோலிங் தபலாலாம் வரும் அதுவும் அந்த ஹம்மிங் பண்ணி முடிக்கிற போது கட்ட 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 ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தபலா பீட்டை இந்த கசல் பாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாட்டு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மயக்கம் கிரக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் த இந்த கசலோடைய ஒரு தீமாகவே இருக்கும் லவ்வு நஷா அது நஷா தான் மெயினாக நிறைய கசல் பாட்டில் பார்த்தீங்கன்னா நஷான்னா அதாவது போதை அதுதான் அந்த பாடல்களுடைய தீம் ஸோ அதுதான் இந்த பாட்டிலையும் இந்த பாட்டிலையும் அந்த போதையில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது காதல் போதை விரகத்தின் போதையில் இருக்கா அந்த பெண் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கசல் ஃபீலில் தான் இந்த பாட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த தர்மவதி ராகத்தில் இன்ஹெரண்டாக ஒரு டிசனெண்ட் நோட்ஸ் இருக்குது தான் அந்த ஒரு திகில் கொடுக்கக்கூடிய நோட்ஸ் அதுல இருக்கவே தான் நமக்கு அந்த ராகத்தை யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீலிங் வருது பட் இந்த பாடல்ல இந்த எண்ணொன்று இல்லைங்கோல கிறக்கமும் தான் அங்கங்க அந்த மதுவந்தியை டச் பண்ணிருக்காரு ராஜா சார்னு எனக்கு தோணுது சோ மதுவந்தி வந்து அந்த ஸ்வீட்டாக அந்த ஹைஸுக்கெல்லாம் அவர் அதை யூஸ் பண்ணிருக்காரு டிசனன்ஸுக்கெல்லாம் வந்து தர்மவத்தியை வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக இந்த பாடலை கொடுத்தது தான் இந்த பாட்ல நமக்கு இந்த போத் த சைட்ஸ் ஆஃப் த ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்குது சரி இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் இந்த என்னுள்ளில் எங்கோ பாட்டல் மாதிரியே இன்னொரு பாடல் தர்மவதி மதுவந்தி காம்பினேஷன் அதுவுமே விரகதாபம் ஹைலைட்டாக உள்ள ஒரு பாடல் ராஜா சரிசையில் ஒரு குழு கமல்ஹாசன் நடிச்சிருப்பார் அதில் அந்த பாட்டு என்ன பாட்டு யோசிச்சு கமெண்ட்ல எழுதுங்க நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட ஒரு நாள் பொதுமாவில் சந்திக்கிறேன் ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா தமிழ் திரை இசையை சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் நாஸ்டா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க